Good morning. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zibu Share and Wealth Management Private Limited. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ரிப்பீட்டடாக ட்ரேடர்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு க்வெஸ்சன்ஸ் தான். அதாவது அல்கோ ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற க்வெஸ்சன். இன்னொன்று, சில பேர் வந்து ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்குற க்வெஸ்சனும் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது அல்கோ எப்படி ப்ராஃபிட் பண்ணுது, நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணும்போது ஏன் அது மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து ரிப்பீட்டடாக கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அல்கோ வந்து ஒரு மெஷின் எக்ஸிக்யூஷன். இன்னொன்று, அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படிமோ அந்த கண்டிஷன் படி தான் அது மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும், ப்ளஸ் வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணும். அதை தாண்டி எந்த ஒரு கண்டிஷனையும் அதை வந்து எடுக்காது. இன்னொன்று, எமோஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதனால் வந்து கிளியரான டிசிஷன் மேக் பண்ண முடியும் அந்த அல்கோரிதமிக்கால். இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்லிப்பேஜஸ். இன்றைக்கி கிளைண்ட் அதிகமான லாஸ் மேக்கிங் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்லிப்பேஜஸ். அது லாஸ் மேக்கிங்னு சொல்ல முடியாது, தே ஆர் லூசிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். அந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது எல்லாமே இந்த எமோஷன் ட்ரேடிங்கையும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்லிப்பேஜஸையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லீக்கிங் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு ப்ராஃபிட் வந்து கிளைண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு கில்லராக இது வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இப்போ இது ரெண்டுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டால் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ப்ளஸ் அடிஷ்னலாக சில பேரமீட்டர்ஸ் வந்து அதுக்கு தேவை. அதனால தான் அல்கோவால் வந்து இந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்க முடியுது மார்க்கெட்டில். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. அடுத்தது, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான பெரிய ரீசன், நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி முதல் காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நோ ட்ரேடிங் பிளான். அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரேடிங் பிளானும் ப்ராப்பராக கிடையாது. அதாவது மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்டு ஜம்ப் ஆகும்போது என்னால் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பை பண்ணுறது. திரும்ப மார்க்கெட் அங்கேருந்து 20-30 பாயிண்ட்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகும்போது அவங்க ஸ்டாக்கெல்லாம் செல் பண்ணிடுறது. இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் பிளானும் இல்லாமல் மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகலாம், எது வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த ட்ரேடிங் பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்கோவில் அந்த ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் இருக்கிறதுனால அல்கோவால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாட் எனஃப் கேபிட்டல். ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா, அவங்கள்ட்ட ப்ராப்பர் கேபிட்டல் இல்லை. ஸோ ஒரு அல்கோவை டிப்ளாய் பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, இவ்வளவு கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் இந்த அல்கோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராப்பரான கேபிட்டல் மார்ஜின் இருக்கிறதுனால அந்த அல்கோ வந்து எரர் ஃப்ரீயாக எக்ஸிக்யூஷன் ஆகுதுங்கிறது ஒரு உண்மை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனல் டிசிஷன். இந்த அல்கோ வந்து எமோஷனுக்கு அப்பாற்பட்டது. ஸோ அதனால் அல்கோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிரி மோட்லேயோ இல்லை வந்து ஹாப்பி மோட்லேயோ ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, அவங்க ட்ரேட் வந்து பிகைண்ட் த ஸ்க்ரீன் இருக்காங்க, அல்கோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ட்ரேட்ஸ் வந்து எமோஷன் ஃப்ரீ ட்ரேட்ஸாக இருக்குது. அதனால் சக்ஸஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது, ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் போடாத நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக என்டையர் கேபிட்டலையும் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண் கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த அல்கோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடையுமே எடுக்காது அப்படிங்கிறது இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மேன் ப்ளஸ் மெஷின் ஈக்குவல் டு மணி. இதுதான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது கூட. பிக்கஸ்ட் கிரியேட்டர் இந்த வேர்ல்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேன் தான். ஸோ அந்த மேனோட க்ரியேட்டிவிட்டியும் ப்ளஸ் மெஷினோட எக்ஸிக்யூஷன் இது ரெண்டுமே சேரும்போது, அதாவது மெஷின் வந்து எரர் ஃப்ரீயாக ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அப்போது இந்த மேனோடைய ஸ்ட்ராட்டஜியும் மெஷினோட எக்ஸிக்யூஷனும் சேரும்போது நமக்கு வந்து மணி மேக்கிங்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டு கம்பேர் வித் ட்ரேடர்ஸ். இந்த அல்கோ யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம், யாராருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னால் மார்க்கெட்டை பற்றி பார்க்குறதுக்கு டைமே கிடையாது, என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிற பிஸியான பிஸ்னஸ் மேன், இல்லை கண்டினியூஸாக ஆஃபீஸில் வந்து பிஸி ஷெடியூல் இருக்கிற பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல், ப்ளஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆர் யாராலும் சரி, என்னால் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கான டைமே கிடையாதுன்னு நினைக்கிற எந்த பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்காக இந்த அல்கோ வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அல்கோ ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய டைம் வந்து மேக்ஸிமம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது உண்மை. நார்மலாக ஒரு ட்ரேடர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 ஹவர்ஸ் ஆகுது அவங்க இந்த ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னா, அதில் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க அனலைஸ் பண்ணணும், ஜஸ்ட் 1/2 ஹவர் தான் அவங்க ட்ரேடே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமமான டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்தது வந்து ப்ராப்பர் பேக் டெஸ்டிங். நிறையா ட்ரேடிங் செஷன் அட்டன் பண்ணிட்டு போகிற கிளைண்ட்ஸ் வந்து
அடுத்த டே ஒன்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போதுமே கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 40 ட்ரேடிங் வந்து அவங்க வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். அந்த 40 பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை அவங்க 40 டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் 40 டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதோடய ஸ்டாப்லாஸ் எந்த லெவலில் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு கண்டிஷனை மாற்ற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எக்யூப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் ஃபார்ட்டி வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால நம்ம ட்ரேட்ஸ் வந்து பக்கா டிசிப்ளினான ட்ரேட்ஸாக மாறிடும். ஸோ இப்படி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் டு கம்பேர் வித் நார்மல் ட்ரேடிங் எக்ஸிக்யூஷனுக்கு. ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து மேனுடைய க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய கண்டிஷன் எப்போ மீட் அவுட் ஆகுதோ, ஸோ மார்க்கெட் வந்து 24/7 ரன் ஆகிற மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை மார்னிங் வந்து இன்றைக்கி மார்னிங் 9:00 ஆரம்பித்து ஈவினிங் வந்து 3:30 முடிகிற மார்க்கெட்டாக இருக்கலாம், இது மாதிரி எந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷனாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட் அந்த சந்தைக்குள்ளார எந்த லெவலுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வருதோ அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் மீட் அவுட் ஆகும்போது அந்த பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். மற்ற டைத்தில் அந்த ட்ரேட் வந்து அந்த கண்டிஷன் வந்து மீட் அவுட் ஆகணும்னா எடுக்காது, அதனால் மார்க்கெட் பற்றி அதுக்கு ஒரி கிடையாது. ஸோ இது மாதிரி ரேரான ப்ராபபிலிட்டியை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால இந்த அல்கோவால் நிறையா ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறது உண்மை. இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ட்ரி கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த என்ட்ரி கண்டிஷன் வந்து 4 டைப்பில் என்ட்ரி கண்டிஷன் கொடுக்குறோம். ஒன்று வந்து டைம் பேஸ்டு கண்டிஷன், இன்னொன்று எக்ஸ்பைரி பேஸ்டு கண்டிஷன், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு கண்டிஷன், ஃபைனலாக லாட் பேஸ்டு கண்டிஷன் அப்படின்ட்டு 4 என்ட்ரி கண்டிஷன்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். ரிப்பேர் கண்டிஷன், இந்த ரிப்பேர் கண்டிஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டும் ஒரே நேரம் மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஏதாவது அன்சர்டனிட்டி வருது, மார்க்கெட் ஏதாவது ஒன் சைடாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஆவரேஜ் ப்ளஸ் வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிற இந்த ரிப்பேர் கண்டிஷன் வந்து நமக்கு தேவை. இது வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. அடுத்தது எக்ஸிட் கண்டிஷன், இந்த எக்ஸிட் கண்டிஷன் வந்து டைம் பேஸ்டு கண்டிஷன், எம்டிஎம் பேஸ்ட், ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு கண்டிஷன், லாட் பேஸ்டு கண்டிஷன், இது மாதிரி 4 டைப் ஆஃப் எக்ஸிட் கண்டிஷனை வந்து உங்களுக்கு இந்த அல்கோ சூஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது யூனிவர்சல் எக்ஸிட், இன்றைக்கி என்னோடய டே வந்து வெரி குட் டே, இல்லை என்னோடய டே வந்து இன்றைக்கி வெரி பேட் டே அப்படின்னாலும் என்னோடய டே வெரி குட் டேவாக இருந்துச்சுன்னா என்னால் எக்ஸ்ட்ரீமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், அதனால் எனக்கு ப்ராஃபிட் இவ்வளோ போதும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யூனிவர்சல் கண்டிஷன் எக்ஸிட் வந்து ட்ரிகர் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து நான் லிமிட் பண்ண லாஸை விட மார்க்கெட் அதிகமாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னுடைய யூனிவர்சல் எக்ஸிட்டோட எக்ஸிட் லாஸ் வந்து கட் ஆகி மார்க்கெட் வெளில போயிடும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நான் வந்து அப்நார்மலான மார்க்கெட் மூவை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் பை த வே ஆஃப் யூனிவர்சல் எக்ஸிட் கண்டிஷன் மூலமாக. அடுத்தது டைம் பேஸ்டு கண்டிஷன், இந்த டைம் பேஸ்டு கண்டிஷன் அண்ட் பிஎன்எல் பேஸ்டு கண்டிஷன் இது ரெண்டுமே வந்து நம்ம யூனிவர்சல் எக்ஸிட்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ அல்கோவுடைய மெயின் மெக்கானிசம் இது தான். ஸோ அல்கோ வந்து இப்படி தான் ப்ராஃபிட் பண்ணுது. இன்னும் அல்கோ பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அல்கோவை டிப்ளாய் பண்ணணும், அல்கோவுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே டியூன், விஷ் யூ ஹாவ் அ ஹாப்பி ட்ரேடிங். Thank you so much.